இப்போ எக்ஸ் லீனியராக இருந்ததுன்னா எக்ஸு லீனியராக இருந்ததுன்னா நீங்கள் டைரக்டாக இன்டகிரேஷன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஓல் பவர் என் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குன்னு வச்சிங்க ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஓல் பவர் என் டிஎக்ஸ் யாராவது இன்டெகிரேட் பண்ண சொல்கிறான்னு வச்சுங்க இது என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஓல் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் பவரில் அதே மாதிரி இன்டகிரேட் ஆகிடும் எக்ஸு கூட எதாவது கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா அது டிவிஷனில் வந்துடும் எதாவது x கூட கான்ஸ்டன்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் டிவிஷனில் வந்துடும் இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி பவர் என்னோடய ஃபார்மில் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் எக்ஸு கூட மல்டிப்ளிகேஷன் எதாவது இருந்தாலோ அல்லது டிவிஷனில் எதாவது இருந்தாலோ பைல போட்டுருணும் அந்த செம்மை ஓகேவா அதே மாதிரி அந்த நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸு கூட மைனஸ் த்ரீக்குது ஆனால் லீனியராக இருந்தால் தான் பண்ண முடியும் லீனியராக இருந்தால் தான் அந்த ரூல் அப்போ இது இன்டகிரேட் பண்ண போகிறோம் நான் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் பவர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் பை மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் இன்டெக்ரேஷன் இஸ் ஓவர் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணியாச்சு எக்ஸு கூட என்ன நம்பர் இருக்குது மைனஸ் த்ரீ அதை மறக்காமேட்னு வந்து டினாமினேட்டரில் போட்டுடணும் அப்போ டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓல் பவர் மைனஸ் த்ரீ ஆகிடும் இது ஒரு மைனஸ் த்ரீ ஆல்ரெடி இருக்குது உங்களுக்கு மைனஸ் ஃபோர் மைனஸ் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஒரு மைனஸ் த்ரீ ஆகிடும் உங்களுக்கு அப்போது த்ரீ த்ரீ சார் நைன் ஆகிடும் இப்போ டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓல் பவர் மைனஸ் த்ரீ இதை கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா யோர் ஆன்சர் வில் பி ஒன் பை நைன் ஒன் பை நைன் டூ மைனஸ் த்ரீ எக்ஸ் ஓல் பவர் த்ரீ ப்ளஸ் இன்டெகிரேஷன் முடித்த உடனே இன்டெக்ரேஷன் கான்ஸ்டன்ட் ஒரு சி நம்பர் எல்லாத்துலேயும் சேர்த்துருவோம் அப்போது ப்ளஸ் சி நம்பர் சேர்த்துட்டுனா திஸ் வில் பி யுவர் ஃபைனல் ஆன்சர் ஓகே தேங்க் யூ